என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வந்து நாம நம்முடைய ஹேர் ஃபாலுக்கு காரணமான 10 மிஸ்டேக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் இதை எப்படி மாற்றலாம், ஃபுட்டு ரீதியாக இதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு இன்றைய வீடியோவில் நம்முடைய முடி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கான ஒரு 5 ஃபுட் ஐட்டம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் வந்து நம்முடைய சாப்பாட்டில் வந்து தினசரி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் நம்முடைய ஹேர் க்ரோத்துன்றது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ நமக்கு அந்த விஷயங்கள் என்னெல்லாம்ன்றதை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவது என்னென்னா செருபயர். இது எப்படி கரெக்டாக தமிழில் சொல்லுவாங்கன்னு தெரியல, பட் தமிழ்லேயும் இப்படி தான் உச்சரிப்பாங்களான்னு கூட தெரியலை. லைக் இந்த இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த ஐட்டம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த செருபயர்ல வந்து அயன் கண்டென்ட் தாராளமாவே அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம புரோட்டீன், வைட்டமின் பி, பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபோரிக் ஆசிட், போஸ்பரஸ், ஃபைபர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு விபவம் தான் இந்த ஒரு செருபயர்ன்றது. இதில் அடங்கி இருக்கிற அயனும் அதே மாதிரி ஃபோலிக் ஆசிடும் நம்முடைய முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்முடைய மூளைக்கான ஆக்சிஜன் லெவலை வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் கொடுக்கறத வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து உபகரிக்கும். அதே மாதிரி இது எடுத்துக்கிறது மூலமா நம்முடைய ஸ்கால்ப் ஏரியாவிலையும் நம்முடைய ஸ்கின்லயே எல்லாமே இந்த பிளட் ஃப்ளோன்றது அதிகரிக்கப்படும். இது மூலமாவே நம்முடைய முடியும் சீக்கிரமாவே க்ரோ ஆகிறதுக்கும் ஆரம்பிக்கும். அதனால இந்த செருபயர்ன்றது நம்முடைய முடியோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஃபோலான ஹேர் வந்து சீக்கிரமாவே ரீக்ரோ ஆயிடும். ஆனா சிலருக்கு வந்து ஹேர் ஃபோல் ஆயிட்டா அந்த இடம் வந்து ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா இங்கே இருந்து தான் வழுக்கன்றதே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்காக நம்ம பர்சனலாக ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு தான் டாக்டர் ஹெர்பலுடைய ஹேர் க்ரோத் ஆயில். உண்மையாக சொல்லணும்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்காக எந்த ஹேர் ஆயில் ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக இருக்கும் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் வந்து நான் பர்சனலாக கண்டுபிடிச்ச இல்லை பர்சனலாக எனக்கு ரொம்பவும் பெட்டராக ஃபீல் ஆனது தான் இந்த ஒரு ஹேர் ஆயில். ஏன்னா இதில் அடங்கி இருக்கிற இன்கிரீடியன்ஸ்ன்றது மிக சிறப்பானதுன்னு கூட சொல்லலாம். பல இடங்கள்ல கிடைக்கிற பல விதமான ஹெர்ப்ஸ் மூலிகைகளை மிக்ஸ் பண்ணி தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதனாலேயே இது வந்து 100% ஹெர்பல் ஹேர் ஆயில்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 50 நாட்கள்லயே இதுடைய விசிபிள் ரிசல்ட்ன்றது நமக்கே தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதை எப்படிடா தம்பி அப்ளை பண்ணணும்னு கேக்குறீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போகும்போது லைட்டா கொஞ்சம் எடுத்து நம்முடைய தலையில எல்லா ஏரியாவிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கால்ப் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நல்லா. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆலையில எந்திரிச்சு அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க 50 நாட்கள் மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய போன முடி எல்லாம் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து லைக் ஜெனிடிக்ஸ் இருக்கிறது அது ஒரு சைடு, பட் இல்லாட்டினா இது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து உதவி செய்யும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இரண்டாவது மீன். ரொம்பவும் ஹெல்த்தியான பாடிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான் ஃபேட்டி ஆசிடுன்றது. இந்த ஒரு ஃபேட்டி ஆசிடுன்றது இந்த ஃபிஷ் மீன்ல எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே அடங்கி இருக்கு. இதுல ரொம்பவும் அதிகமாக அடங்கி இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுன்றது நம்முடைய இதயத்துக்கும் கண்ணுக்கும் நம்முடைய ஸ்கின்னுக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஹேர் ஃபாலை கூட இது கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி செய்யுது. டால்மன், அயல மீன், டியூனா, மத்தி, இந்த மாதிரியான ஃபிஷ் விபவங்கள்ல எல்லாம் இந்த ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுன்றது நல்லாவே அடங்கி இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்களுடைய ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு விரும்புறீங்கன்னா இந்த மாதிரியான ஃபிஷ் ஐட்டம்ஸை வந்து உங்களுடைய சாப்பாட்டில் வந்து இன்க்ளூட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மூணாவது என்னன்னா கீரை. இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த போஷக சம்பந்தமான ஒரு இலைக்கறி தான் கீரைன்றது. நம்முடைய உடம்புக்கு தேவையான எல்லா விதமான வைட்டமின்ஸும் இந்த ஒரு கீரையில ரொம்பவும் நல்லாவே அடங்கி இருக்கு. வைட்டமின் ஏ, சி, B1, B2, B6, வைட்டமின் இ, பொட்டாசியம், சிங்கு, அயன், மெக்னீசியம், ஒமேகா 3, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையவே போஷகங்கள் இந்த ஒரு கீரையில வந்து அடங்கி இருக்கு. இது எல்லாமே நம்முடைய ஸ்கால்ப் ஏரியாவுடைய ஹெல்த்துக்கும் அதே மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுது. அதனால நம்முடைய தினசரி சாப்பாட்டில் இந்த ஒரு கீரை இன்க்ளூட் பண்றது மூலமாவே நம்முடைய முடியோட ஹெல்த்தை ரொம்ப நல்லாவே நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய முடியோட வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த ஒரு கீரையில அடங்கி இருக்கு. இந்த வைட்டமின்ஸ்னால நம்முடைய ஸ்கின்னில் வந்து நேச்சுரலான எண்ணெய்ன்றது ப்ரொடியூஸ் செய்யப்படுது. ஸோ இதனாலேயே நம்முடைய ஹேர் க்ரோத்துன்றது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும்.
நாலாவது முட்டை நம்முடைய முடியோட க்ரோத்துக்கு தேவையான பயோட்டின்ற ஒரு விஷயம் இந்த முட்டையில நல்லாவே அடங்கி இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நம்முடைய முடி வந்து ரொம்பவும் தின்னா மாறறதோ அதே மாதிரி முடி எல்லாம் வந்து ரொம்ப கொட்டறதோ எல்லாமே இந்த ஒரு பயோட்டினோட குறைபாடுனால தான் நடக்குது. அதே மாதிரி நம்முடைய நகங்கள் எல்லாமே பொட்டி போறதோ நம்முடைய ஸ்கின்ல வந்து ஒரு அலர்ஜி மாதிரி எல்லாம் வர்றதுக்கு இந்த பயோட்டின் குறைபாடு ஒரு காரணமாவது. சோ இதுக்கெல்லாம்ான ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஒரு முட்டைன்றது. ஏனா முட்டையில வந்து நம்ம சொன்ன மாதிரி பயோட்டினும் அதே மாதிரி புரோட்டீனும் எல்லாம் நல்லாவே அடங்கி இருக்கு. ஐந்தாவது அவகேடோ பொட்டாசியமும் அதே மாதிரி அமினோ ஆசிடும் இந்த ஒரு அவகேடோவில நல்லாவே அடங்கி இருக்கு. இதனால இது நம்ம டெய்லியும் சாப்பாடுல வந்து இன்க்ளூட் பண்றது மூலமா டெய்லியும் இல்லாட்டி வீக்லி ஒரு 3 times ஆச்சு நம்முடைய ரெகுலர் சாப்பாட்டுல வந்து இன்க்ளூட் பண்றது மூலமா நம்முடைய முடி வந்து பொட்டி போகும்ல அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இனி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆயில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் நேச்சுரலாக இல்லாமல் ஆயில்ஸ்லாம் வந்து எடுத்துக்கணும்னு இருந்தால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர் ஹெர்பலுடைய அந்த ஹேர் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய், நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பை ஆல்.